ప్రైజ్ లార్డ్. కర్తరే పరిశుద్ధ నామమునకు స్తోత్రం. కర్త నల్లవారు, నాను నీకును ఆరాధికర నమ్ముడి దేవనాగి కర్త, అవ జీవనుల దేవనాయిక్రా. அவரை தேடுகிற நமக்கு அவர் வலனையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆக அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமாக. நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், நமக்குள்ள இருக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல இந்த வேதத்தின் வழியாய் இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த காலை நேரத்துல அந்த வார்த்தை மூலமாய் இன்றைக்கு அவர் உங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறார். அது என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 1-32 வசனங்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 15 அதிகாரத்துல 3 விதமான காரியங்களும் சம்பவங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1-7 வசனமுடைய காணாமல் போன ஆடை ஒருவன் கண்டுபிடித்து சந்தோஷம் அடைகிறான். 8 வசனத்திலிருந்து 10 வசனம் வரையில வாசிக்கும் போது 2வதாக ஒரு சம்பவம் இருக்கிறது. காணாமல் போன வெள்ளி ஒருவள் கண்டுபிடித்து சந்தோஷம் அடைகிறார். 3வதாக 11 வசனத்திலிருந்து 32 வசனம் வரையில வாசிக்கும் பொழுது 3வதாக ஒரு சம்பவம் இருக்கிறது. காணாமல் போகிறான் ஒரு இளைய குமாரன். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அதுல இளைய குமாரன் துன்மார்க்கமாய் நண்பர்களோடு கூட சேர்ந்து தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டு அவன் வீட்டை விட்டு தகப்பனை விட்டு காணாமல் போகிறான். ஆக 3 காரியங்கள் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளி, காணாமல் போன இளைய குமாரன். கவனிங்க, காணாமல் போன ஆட்டை இந்த மேய்ப்பன் தேடி போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து தான் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான். ஒருவனுக்கு காணாமல் போன வெள்ளியை அவர் விளக்க கொளுத்தி அந்த வெள்ளியை அவன் கண்டுபிடித்து சந்தோஷம் அடைந்தான். நல்ல ஒண்ணு கவனிச்சிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடு 5 அறிவுள்ளது. வெள்ளி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது சுவாசம் இல்லாதது. ஆனா இந்த ரெண்டுத்தையும் மனுஷன் தேடி போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சந்தோஷப்பட்டான். ஆனால் 3வதாக இளைய குமாரன், ஒரு மனுஷன், 6 அறிவு உள்ளவன், தகப்பனை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு, தகப்பனுடைய ஐக்கியத்தை விட்டு, சந்தோஷத்தை விட்டு இளைய குமாரன் காணாமல் போனான். தகப்பன் காணாமல் போன இளைய குமாரனை தேடி போய் கண்டுபிடிச்சு கொண்டு வரல. அந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்து, புத்தி தெளிந்து நல்லவனாக அவன் மாறி தானாகவே தான் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 அறிவுள்ளவங்க அவங்களை தேடி போக வேண்டியதா இருக்கு. மனுஷ சுபாவம் இல்லாததை தேட வேண்டியதா இருக்கு. ஆனால் மனுஷ சுபாவம் உள்ளவர்கள் தேடினவர். அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த சந்தோஷத்தை தெரிவித்தார்கள். அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியாய் ஆர்ப்பரித்தார்கள். இதுல பார்க்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், மன திரும்ப, மன திரும்பின ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஒரு வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள். மன திரும்ப, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம்.
மன திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. முதல்ல பார்த்தோம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது மன திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம். இரண்டாவதாக பார்க்கிறோம் மன திரும்புகிற பாவி நிமித்தம் தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. மூன்றாவதாக மன திரும்பி வருகிற பாவி நிமித்தம் உற்றார் மத்தியில ஜனத்தார் மத்தியில ஜனங்களுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி விரும்புகிறேன். காணாம போனதை தேடி கண்டுபிடிச்சாங்க ரெண்டு பேரும். காணாம போனதை மேய்ப்பனோ ஒரு ஸ்திரியானவளோ காணாம போனதை கண்டுபிடித்து பெற்றுக்கொண்டார்கள். இந்த கால வழியில நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் என்ன காரியத்தை தொலைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவனுடைய பிள்ளைகளை நீங்க என்ன காரியத்தை தொலைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆவிக்குரிய ஜீவியத்துல ஜப ஜீவியத்தை தொலைச்சிட்டு இருக்கிறீங்களா? நல்ல சாட்சியை தொலைச்சிட்டு இருக்கிறீங்களா? நல்ல பரிசுத்தத்தை தொலைச்சிட்டு இருக்கிறீங்களா? தேவனோடு இருக்கிற நல்ல ஐக்கியத்தை தொலைச்சிட்டு இருக்கிறீங்களா? நல்ல ஆண்டவரோடு இருந்த அந்த வைராக்கியத்தை தொலைச்சிட்டு இருக்கிறீங்களா? எதை தொலைச்சிட்டு இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜீவியத்துல எது தொலைச்சு போயிருக்குது அப்படியே இருக்காதீங்க. தேடி கண்டுபிடிங்க. எங்க தொலைச்சீங்க? எதை தொலைச்சீங்க? ஜோம் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த கால நேரத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க என்ன தொலைச்சு போயிருக்கிறீங்க? என்ன தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க? தேடி கண்டுபிடிச்சு பெற்றுக்கொள்ளுங்க. கிருபை இழந்துட்டீங்களா? பரிசுத்தத்தை இழந்துட்டீங்களா? தேவ ஐக்கியத்தை இழந்துட்டீங்களா? ரட்சிப்பை இழந்துட்டீங்களா? பிரைஸ் லார்ட். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை இழந்துட்டீங்களா? ஆண்டவரோடு இருக்கிற நல்ல ஐக்கியத்தை இழந்துட்டீங்களா? எது இழந்திருந்தாலும் இந்த கால வழியில ஜெபித்து தேடி திரும்பமாக அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த கால நேரத்துல எது உங்களுக்குள்ள இருந்து தொலைச்சு போயிருக்கிறது? எது உங்களுக்குள்ள இருந்து காணாம போயிருக்கிறது? தேடி கண்டுபிடிச்சு பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மனுஷனா இருக்கிற இளைய குமாரன் தகப்பன் வீட்டை தேடி வந்தான். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பன் வீட்டாகிய ஆலயத்தை தேடி வாங்க, மேன்மை பெறுவீங்க. கெட்டு போயிருக்கிறீங்களா? கர்த்தர் பரிசுத்த குலைச்சல் ஆயிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு தூரம் போயிட்டு இருக்கிறீங்களா? தகப்ப வீட்டை தேடி வாங்க. கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வா, உங்களை மேன்மைப்படுத்துவா, ஒரு ஆசீர்வதிப்பா. இந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எதை நீங்க தொலைச்சி இருக்கிறீங்க? எதை நீங்க எழுந்திருக்கிறீங்க? காலை நேரத்துல பெற்றுக்கொள்வீங்களா? கேட்டு கண்கள் மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால நேரத்துல கூட நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மூணு காணாமல் போயிடுச்சு. காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளி, காணாமல் போன இளையகுமார், மூன்று திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. பெற்றுக்கொண்ட பிறகோ மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். அந்த சந்தோஷத்தை எங்க வாழ்க்கையில திரும்ப தாங்கப்பா, திரும்ப தாங்க. எங்க வாழ்க்கையில நாங்க எதை தொலைச்சு போயிருக்கிறோம்? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே, ஜபத்துல இருக்கிற பெற்றோரே, உங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து என்னத்தை தொலைச்சு போயிட்டு இருக்கிறீங்க? நாங்க ஜெபிக்கிறோம், எங்க பிள்ளைங்க தொலைஞ்சு போயிருக்கிற தொலைச்சு போயிட்டு இருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள. ஆவிக்குரிய ஜீவியத்துல
தொலைச்சி போயிருக்கிற பரிசுத்தத்தையும் ரட்சிப்பையும் தேவனோடு இருக்கிற நல்ல ஐக்கியத்தையும் சபையோடு இருக்கிற நல்ல ஐக்கியத்தையும் தொலைச்சி போயிருக்கிறவங்களுடைய ஆண்டவரே காரியத்தை முற்றிலுமாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, திரும்பமாய் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதி, வழி நடத்தும். தொலைஞ்சி போயிருக்கிறத தேடி கண்டுபிடிச்சு பெற்றுக்கொண்டு மக்களுக்கு சாட்சியா வாழ கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர் வழி நடத்துகிறார். இயேசு நாமத்து பிதாவே, ஆமே ஆமே. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல தூதனுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. நீங்க எதை இழந்து போயிருக்கிறீங்க, தேடி கண்டுபிடிச்சு மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.